வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனுதினம் அருளமுதம் இன்றைய நாள் நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு நிறைவான வாழ்வு மகர்ஷியிடம் அன்பர் கேட்ட கேள்வி தவத்தினால் வாழ்வு ஒளிவிடும் என சுவாமிஜி கூறுகிறார்கள் தவம் செய்து ஊழினை மாற்றி அமைக்க முடியுமா தவம் ஏற்றவர்கள் எல்லாருமே நிறைவான வாழ்வு வாழ்கிறார்களா அதற்கு மகர்ஷி அவர்களின் பதில் தவத்தினால் வாழ்வை ஒளிமயமாக்கிக் கொள்ள முடியும் இதற்கு சான்றாக ஊழையும் உப்பக்கம் காண்பார் உலைவின்றி தாழாது உழன்றுபவர் என்று குரட்பாவே போதுமானது விதியை மதியால் வெல்லலாம் என்னும் பழமொழியையும் நினைத்துப் பாருங்கள் மதி என்பது அறிவு தவம் செய்வதினால் வலிமையும் கூர்மையும் மதி அத்தகு மதியானது இனி ஆற்றிருக்கும் செயல்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையில் இதுவரை கிடைக்காத வெற்றியையும் மேன்மையையும் ஏற்படுத்தி தரும் தவம் செய்பவர்கள் முறையாகவும் தொடர்ந்தும் செய்து வருவதோடு நமது மனவளக்கலை மன்றத்தில் மட்டும் போதிக்கப்படும் தற்சோதனை பயிற்சிகளையும் சேர்த்து சிரத்தையோடு செய்து வருவார்களே ஆனால் தங்களது இயற்கை சுபாவங்களை மாற்றியமைக்கும் குணநல பேச்சை ஏத முடியும் நிறைவாக முழுமை பேச்சையும் ஏதலாம் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைவான வாழ்வும் அதுவே அத்தகு மேம்பட்ட வாழ்க்கையினை நமது மன்றத்தினர் அநேகம் பேர் அடைந்திருக்கிறார்கள் வாழ்க வளமுடன்